வணக்கம். இப்போ வந்து தண்ணி விட்டாச்சு, தண்ணி விட்டு சுண்ணாம்பு போட்டு தண்ணி விட்டாச்சு. அடுத்த வீடியோவில் நான் வந்து சாணி கரைச்சி விட்றத பற்றி சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து சீடுக்கு குஞ்சிக்கு வந்து நம்ம வித குஞ்சிக்கு சீடுக்கு வந்து இது மாதிரி தான் எடுத்த உடனே லோடு கணக்கில் சாணி கொட்டக்கூடாது. ஒரு 10 கூட இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 11 கூட கூட்டியிருக்கோம். எடுத்து 15 நாள் சாணி, 15 நாளாக எடுத்து போட்டு வச்சுருந்தோம் சாணி. 15 நாள் சாணியை கரைச்சி விட்றோம். கரைச்சி விட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி தனித்தனியாக போடு. ஒரு ஒரு முட்டா தனியாக கொட்டி கரைச்சி விட்றோம். இதுமாரி கரைச்சி விட்டிங்கன்னா அந்த சாணி போய் அங்கே கீழே போய் படியாது. படிஞ்சதுன்னா அது தேவையில்லாத குப்பை அழுக்கை சேர்த்து மீனுக்கு நோய் வர்றதுக்கு காரணமாகிடும். சாணியும் நம்ம லோடு கணக்கில் அடிக்கிறது தப்பு முதல்ல. இதை மாதிரி தான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 200 கிலோ. இப்போ 10-11 கூடையும் ஒரு 100-200 கிலோ வரும்னு வச்சிங்க. 150 கிலோ சாணி 15 நாளைக்கு ஒரு வாட்டி இதுமாரி கரைச்சி விட்டோன்னா போதும். அதேமாரி நீங்கள் அடுத்தது கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு ஒரு 5 கிலோ டெய்லி ஒரு 3-3 கிலோ கரைச்சி, 2-3 கிலோ கரைச்சி தண்ணியாக தெளித்து விட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு, இன்னும் பிளாங்க்டன் ஒரு வாரத்துக்கு மீன் குஞ்சு விட்டவுடனே அது வந்து மீன் குஞ்சு விட்ட உடனே அது இதை தான் கடிக்கும், குடிக்கும். மீன் குஞ்சு தண்ணியோடு சேர்த்து இந்த உணவாக அதுக்கு எடுத்துக்கும். இப்போ நம்ம சுண்ணாம்பு கலக்கிறதால அடியில் இருக்க கிருமியெல்லாம் செத்துருக்கும் பாருங்க. இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஒரு 200 லிட்டர் பாரலில் ஒரு 100 கிலோ சாணியை கரைச்சி அதுலேயும் நீங்கள் டெய்லி ஒரு 15 நாளைக்கு பேரல்லே வச்சு கரைச்சி டெய்லி சாயங்கால காலையில் நம்ம அமுத கரைச்சல் கரைக்கிற மாதிரி ஒரு குச்சால கிண்டி விட்டுட்டு 15 நாள் கழித்து அந்த தெளிஞ்ச தண்ணியை மட்டும் அடியில் இருக்க அந்த சக்கையெல்லாம் வச்சுட்டு தெளிஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு 20 லிட்டர் தண்ணி வருதுன்னா அதில் ஒரு 30 லிட்டர் தண்ணியில் அப்படியே கலந்து மேலேயே 4 பக்கமும் ஊற்றி விடலாம். குஞ்சி வளர்ப்புக்கு முதல்ல இப்படி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.